யூதித்து ஒன்பதாம் அதிகாரம். யூதித்தின் மன்றாட்டு. யூதித்து குப்புற விழுந்தார், தலையில் சாம்பலை தூவி கொண்டார், தாம் அணிந்திருந்த சாக்கு உடையை களைந்தார். எருசலேமில் கடவுளின் இல்லத்தில் அன்றைய மாலை தூப வழிபாடு நடந்து கொண்டிருந்த நேரத்தில் ஆண்டவரை நோக்கி உரத்த குரலில் பின் வருமாறு மன்றாடினார். என் மூதாதையான சிமியோனின் கடவுளாகிய ஆண்டவரே, அயல் நாட்டாரை பழிவாங்குமாறு அவரது கையில் ஒரு வாளை கொடுத்தீர். அவர்கள் ஒரு கன்னி பெண்ணை கரைப்படுத்துவதற்காக அவளது இடைக்கச்சையை தளர்த்தினார்கள். அவளை இழிவுபடுத்துவதற்காக அவளது ஆடையை கிழித்தார்கள். அவளை பழிக்குள்ளாக்குவதற்காக அவளது கருப்பையை திட்டுப்படுத்தினார்கள். இவ்வாறு செய்யலாகாது என்று நீர் உரைத்திருந்தும் அதற்கு மாறாக அவர்கள் செயல்பட்டார்கள். எனவே அவர்களின் ஆளுநர்கள் கொல்லப்பட ஒப்புவித்தீர். வஞ்சனையால் கரைப்பட்ட அவர்களது படுக்கை குருதி தோய்ந்திருக்க செய்தீர். அடிமைகளை அவர்களுடைய தலைவர்களோடும் தலைவர்களை அவர்களுடைய அரியணைகளோடும் அடித்து நொறுக்கினீர். மேலும் அவருடைய மனைவியர் கவர்ந்து செல்லப்படவும் புதல்வியர் சிறைப்படுத்தப்படவும் கொள்ளை பொருள்கள் அனைத்தும் உம் அன்பான மக்களால் பகிர்ந்து கொள்ளப்படவும் நீர் ஒப்புவித்தீர். உம் மக்கள் உம்மீது பற்றார்வம் கொண்டு தங்கள் குருதியால் ஏற்பட்ட தீட்டை அருவறுத்து நீர் உதவி அளிக்கும்படி உம்மை மன்றாடினார்கள். கடவுளே, என் கடவுளே, கைம்பெண்ணாகிய எனக்கும் செவிசாய்த்தர்லும். அப்போது நடந்தவை அதற்கு முன்னும் பின்னும் நடந்தவை ஆகிய அனைத்தையும் செய்தவர் நீரே. இப்போது நிகழ்வனவற்றையும் இனி நிகழவிருப்பனவற்றையும் நீரே திட்டமிட்டுள்ளீர். நீர் திட்டமிட்டவையெல்லாம் நிறைவேறின. நீர் திட்டமிட்டவை அனைத்தும் உம்முன் நின்று இதோ உள்ளோம் என்றன. உம் வழிகளெல்லாம் ஆயத்தமாய் உள்ளன. உம் தீர்ப்பு முன்னறிவு மிக்கது. இப்போது அசிரியர்கள் பெரும் திரளான படைகளோடு வந்திருக்கிறார்கள். தங்கள் குதிரைகளின் பொருட்டும் குதிரை வீரர்களின் பொருட்டும் இருமாப்பு கொண்டுள்ளார்கள். தங்கள் காலாட்களின் வலிமையால் செருக்கு கொண்டுள்ளார்கள். கேடயம், ஈட்டி, வில், கவன் ஆகியவற்றில் நம்பிக்கை கொண்டுள்ளார்கள். ஆனால் போர்களை முறியடிக்கும் ஆண்டவர் நீர் என்பதை அவர்கள் அறியார்கள். ஆண்டவர் என்பது உமது பெயர். உமது ஆற்றலால் அவர்களது வலிமையை அடக்கிவிடும். உமது சினத்தால் அவர்களின் திறத்தை அழித்துவிடும். ஏனெனில் உமது திருவிடத்தை கரைப்படுத்தவும் உமது மாட்சிமிகு பெயர் விளங்கும் பேழையை தீட்டுப்படுத்தவும் உமது பலிப்பீடத்தின் கொம்புகளை வாளால் நொறுக்கவும் அவர்கள் திட்டமிட்டுள்ளார்கள். அவருடைய இருமாப்பை உற்று நோக்கும். அவர்கள் தலைமேல் உமது சினத்தை கொட்டும். எனது திட்டத்தை செயல்படுத்த கைம்பெண்ணாகிய எனக்கு வலிமை தாரும். என் உதடுகளின் வஞ்சனையால் அடிமையை அவனுடைய ஆளுநனோடும் ஆளுநனை அவனுடைய பணியாளனோடும் தாக்கி வீழ்த்தும். அவர்களது செருக்கை ஒரு பெண்ணின் கைவன்மையால் நொறுக்கிவிடும். உமது வலிமை ஆள் எண்ணிக்கையை பொறுத்ததன்று. உமது ஆற்றல் வலிமை வாய்ந்தோரை பொறுத்ததன்று. நீர் தாழ்ந்தோரின் கடவுள், ஒடுக்கப்பட்டோரின் துணைவர், நலிவுற்றோரின் ஆதரவாளர், கைவிடப்பட்டோரின் காவலர், நம்பிக்கையற்றோரின் மீட்பர். என் மூதாதையின் கடவுளே, என் வேண்டுதலை கனிவோடு கேளும். இஸ்ரேலின் உரிமை சொத்தாகிய இறைவா, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே, நீரூற்றுகளை படைத்தவரே, படைப்புகளுக்கெல்லாம் மன்னவரே, என் மன்றாட்டுக்கு பரிவோடு செவிசாயும். உமது உடன்படிக்கைக்கும் உமது தூய இல்லத்துக்கும் சீயோன் மலைக்கும் உம் மக்கள் உரிமையாக்கி கொண்ட இல்லங்களுக்கும் எதிராக கொடியவற்றை திட்டமிட்டுள்ளோரை என் வஞ்சனை சொற்கள் காயப்படுத்தி கொல்ல செய்யும். நீரே கடவுள் என்றும் எல்லா ஆற்றலும் வலிமையும் கொண்ட கடவுள் என்றும் இஸ்ரேல் இனத்தை பாதுகாப்பவர் உம்மை தவிர வேறு எவரும் இல்லை என்றும் உம் மக்களினம் முழுவதும் அதன் எல்லா குலங்களும் அறிய செய்யும்.